குக்கி பாரோ மேரி பிஸ்கட்டோ வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல அரை கப் அளவுக்கு நல்ல காச்சி ஆற வச்ச பாலை நம்ம சேர்த்துக்க போறோம். சோ இந்த அளவு ஒரு மூணு பவுலுக்கு சரியா இருக்கும். சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு கூடவே நாம 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட மில்க் மேட் இல்ல அப்படினா நீங்க நார்மலான sugar கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணி விட்டுட்டு இது ஓரமா இருக்கட்டும். ஸ்வீட் அதிகமா வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வெச்சுக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே நீங்க 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு sugar-உம் சேர்த்துக்கலாம். சோ ஸ்வீட்னஸ் ಜಾஸ்தியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்ல ஒரு விஸ்க் வச்சு mix பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஆன் பண்ணிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மில்கி பார் எடுத்துக்கேன். இதில இருந்து நான் பாதி சாக்லேட் தான் ஆட் பண்ண போறேன். சோ ஒரு 10 ரூபீஸ் பாக்கெட்ல 2 பாக்கெட் ஓரளவு சரியா இருக்கும். ஒருவேளை மில்கி பார் கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகப்படுத்த sugar சேர்த்துக்கலாம். சோ மில்கி பார் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதே நேரத்துல அது கொஞ்சம் சூடா இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். சோ இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்க சேர்த்துக்கோங்க. சோ எல்லாம் சேர்த்து mix பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போறேன். சோ உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. ஒருவேளை எதுமே இல்ல அப்படினா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். சோ இது இப்போ நல்லா ஆறட்டும். அது நல்லா ஆறட்டும். இப்போ நான் மேரி பிஸ்கட் எடுத்துக்கேன். சோ இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதுல நம்ம கண்டன்ஸ் மில்க்கும் பாலும் சேர்த்த அந்த பால்ல ஃபர்ஸ்ட் மேரி பிஸ்கட்ட டிப் பண்ணி ரெண்டு பவுலையும் சர்வ் பண்ணிரலாம். அதுக்கு அப்புறமா நாம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிற மாவை அதுல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த பிஸ்கட் கவர் ஆற அளவுக்கு. இப்போ மறுபடி இன்னொரு பிஸ்கட் அதே மாதிரி டிப் பண்ணிட்டு செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணிருங்க. அகைன் திரும்பவும் அந்த மாவை நீங்க ஊத்திரலாம். சோ இப்படி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அது தகுந்தாப்புல ஊத்திக்கோங்க. நான் 2 லேயர் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். சோ இது ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் வரைக்கும் ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டு நீங்க சர்வ் பண்ணிரலாம். சோ கார்னிஷிங்காக நீங்க என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி நட்ஸ் ஏதாவது இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். சோ கேக்குக்காக நம்ம வந்து யூஸ் பண்ற ஸ்பிரிங்கிள் சேர்த்துக்கலாம். சோ அதெல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஸ்பிரிங்கிள் சேக்கறதா இருந்துச்சுன்னா நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்பிரிங்கிள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த ஸ்பிரிங்கிள்ஸ்ல இருக்கிற கலர் வந்து வெளியில வந்து மிக்ஸட் ஆகுது. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. வீட்ல இருக்க பொருளை வச்சு ஒரு சிம்பிளான டெசர்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வெனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கறனால ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.